ஸ்ரீ குபேர அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்து ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ புன்முத்து கற்பண சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இது ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ, நான் உங்களுடைய ஆஸ்ட்ராலஜர் சப்னா பேசுகிறேன். இந்த நெக்ஸ்ட் 3 இயர் ப்ரெடிக்ஷன், அடுத்த 3 வருடங்களுக்கான கடகராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது கோச்சார ரீதியான ஒரு சில கோல்சாரங்களின் மாற்றங்களை பொறுத்து உங்கள் வாழ்க்கை அடிப்படையாக எப்படி மாறும் அப்படிங்கிறது இந்த 3 வருஷத்துக்கான பொது பலன்களாக உங்களுக்கு கோச்சார ரீதியாகவும் கொடுத்துருக்க, திசாபுத்தி வாரியாகவும் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் கிளியராக கொடுத்துருக்கேன். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பதிவை முழுக்க பாருங்கள். உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வெளிநாடு வாழ், அதாவது ஃபாரினர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த முழு பதிவை நீங்கள் பாருங்கள். துல்லியமாக கணித்து தரப்படும் உங்களுடைய ஆஸ்ட்ரோ கன்சல்டேஷனுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கன்சல்டேஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். துல்லியமாக கணித்து தரப்படும் இந்த கிரகசாரங்களை பொறுத்து இப்போ 90% உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படிலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத, இந்த 3 வருஷ காலங்கள் என்ன மாதிரின மாற்றங்களும் அதிர்வலைகளும் உங்களுடைய நன்மைகளும் அப்படிங்கிறதுலாம் எவ்வளோ இருக்க போகுது அப்படிங்கிறத முழுக்க பார்க்கலாம் வாங்க. கடகராசி 2024-25 என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்கும் அப்படிங்கும்போது, பொதுவாக கிரக நிலைகள் 4 கிரகங்கள் சனி ராகு கேது குரு அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் அந்த வருடத்துக்கான கோச்சார பலன்களையும் சொல்கிறாங்க. பொதுவாகவே இந்த 4 கிரகங்களை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் அதிர்வலைகளும் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ சனி 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் அஷ்டம சனியிலேருந்து 9ஆம் இடத்துக்கும் ராகு 9ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம் அஷ்டம ராகுவாக வர்றதும், கேது 3ஆம் இடத்துல மறைவு ராகுவாக கேதுவாக இருக்கிறது இப்போ 2ஆம் இடத்துக்கும், குரு வந்து 11ஆம் இடத்துலேருந்து விரைய குருவாக அடி எடுத்து வைக்கிறார். அது இந்த 2025 சனி வந்து 9ஆம் இடத்துல பாக்கியத்துக்கு வர்றது மிகப்பெரிய நன்மை. இந்த 2025 உங்களுக்கு சூப்பரான வருஷம்னே சொல்லலாம். ஏன்னா அஷ்டமத்துலேருந்து முதல்ல வெளியில் வர்றதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதிலே பாக்கியத்தில் சனி வரும்போது உங்களுடைய தந்தை தந்தைவாளி பூர்வீக சார்ந்த பிரச்சனைகள் பூர்வ புண்ணியத்தினால் ஏற்படுகின்ற ஒரு சில தொந்தரவுகள் மட்டுமே இந்த சனி கொடுப்பார். வெளியில் சில பேர்த்த வெளியூர் வெளிநாடு போன்ற விஷயங்களையும் அனுப்பிச்சு வச்சுருவார். அப்போ அஷ்டம சனியிலேருந்து விடுபடுறதே மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ராகு அப்படிங்கிறது 9ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்து 8ஆம் ராகுவாக வரும்போது இந்த இடத்துல ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கெடுதல்களை கொடுத்தாலும் மிகப்பெரிய கெடுதல்கள் கொடுக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வரும்போது லாட்ரி ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதுல திடீர் லாபம் திடீர் யோகம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உருவாகும். ஆனால் உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேது 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு வரும்போது பொருளாதாரிய ஒரு சில சறுக்கல்கள் ஏற்படும். யாரை நம்பி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டம் உணர வைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையும். அது அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். வாக்கில் உங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் வார்த்தையை ரொம்ப கவனித்து இப்போ கான்ட்ரவர்சியாக க்ரியேட் பண்ணிடுவாங்க. அதாவது விமர்சனத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு எதிராக சில பேர் செய்யக்கூடிய நிலை வரும். அடுத்தது குரு வந்து 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு லாபத்துலேருந்து விரயத்தில் போகிறது அப்படிங்கிறது என்னங்க, லாபத்துலேருந்து விரயத்தை போனால் எப்படி நான் வந்து சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 12ஆம் இடத்துலேருந்து 3 பார்வைகள் 5, 7, 9 பார்வைகளில் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கும்போது வீடு வண்டி வாகனம் ஆடை ஆபரணங்களில் சுபிட்சங்கள் ஏற்படும். அதே மாதிரி நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதே மாதிரி அசிங்கம் அவமானம் வம்பு வழக்கெல்லாம் நடந்துட்டு இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக உருவாகும். விரயத்தை மட்டும் கொடுத்து சுப விரயங்களாமும் ஆக்குவார். ஆனால் சனியோடைய பார்வை 9ஆம் இடத்து வந்த பிறகு பார்வையில் எது எது அடிபடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாபம் 11, 3, 6 இடத்த பார்க்கறதுனால லாபத்தையும் கொஞ்சம் மட்டுப்படுத்துவார். அதே மாதிரி உங்கள் இளைய சகோதரர்களில் ஒரு சில பிரச்சனைகளை தூண்டி விட்டுருவார். அதே மாதிரி நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதுல ஏற்கனவே குரு பார்வை இருக்கிறதுனால 6ஆம் இடம் பெரிய தொந்தரவுகளை உங்களுக்கு பண்ணாது. அதுலேருந்து இந்த நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், எதிரி கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவாங்க, கடன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்.
அடுத்தது 2026 சனி 9ஆம் இடத்திலும் ராகு 8ஆம் இடத்திலும் கேது 2ஆம் இடத்திலும் குரு 12லேருந்து ராசிக்கே வராரு அப்படிங்கும் போது இந்த இடத்துல சனி எப்பவுமே இந்த 3 வருஷ காலங்களும் ஒரே இடத்துல தான் இருக்க போகிறார். இந்த 9ஆம் இடத்த பாக்கியத்தை அது பாக்கியத்தை மட்டும்தான் கெடுக்கும். மற்றபடி குரு வந்து ராசிக்கே வராரே அது ஒரு தொந்தரவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ராகு சனி ராகு கேது அதே மாதிரி தான் 9, 8, 2 அப்படி 3 இடத்த கரெக்டாக இருக்கார். ஆனால் குரு வந்து பார்வை பலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா குரு ஜென்மத்துக்கு வரும்போது வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க, மன உளைச்சலும் மன தைரியத்தையும் குறைக்கக்கூடியதாக அந்த குரு வந்து ராசிக்கு வரும்போது கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பார்வை பலத்தினால நல்லது நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும் அப்படின்னா 5, 7, 9 அப்படிங்கிற இடத்த பார்க்குறாரு அப்படிங்கும்போது இதுவரைக்கும் புத்திர பாக்கியமே இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், அறிவு சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க, யோசித்து செயல்படுவீங்க, நிதானமாக செயல்படுவீங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதே மாதிரி அதிலே இன்னொரு ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னா, இந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களை புத்திர வழியில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையும் ஏற்படும். 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலத்திர வகையில் உள்ள தடைகள் நீங்கி திருமணம் நடக்கூடிய யோகம். பாக்கியத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கும்போது சனி 9ஆம் இடத்துல தான் இருக்காரு. அது 9ஆம் பறவை குருவும் இருக்கிறதுனால இது வரைக்கும் தந்தை வழி சார்ந்த உறவுகள் பூர்வ புண்ணியத்தினால இப்போ கிடைக்கக்கூடிய நன்மை பலன்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். 2027 சனி 9ஆம் இடத்திலும் ராகு 7ஆம் இடத்திலும் கேது 1ஆம் இடத்துலையும் குரு 1ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு அப்படிங்கும் போது, இந்த 2027 சனி பாக்கியத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது 10ஆம் இடத்துக்கு அடுத்தது போவார். அது வரைக்கும் பாக்கியத்தில் சனி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு போகும்போது ஒரு தொழில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும். ராகு 7ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு சில நாக தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு 7ஆம் இடத்துல கேது 1ஆம் இடத்துல இருக்கிறது சர்பதோஷம். இந்த நேரத்தில் சர்பசாந்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. குரு வந்து ராசியிலேருந்து நகர்ந்து 2ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நன்மையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 3 பார்வை 5, 7, 9 பார்வையில் 6, 8, 10 அப்படிங்கிற பார்வையை பார்க்கறது அப்படிங்கிறதுனால 2ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்கும்போது நோய் அவதிப்பட்டவங்க, எதிரினால் கஷ்டப்பட்டவங்க, கடனால் கஷ்டப்பட்டதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதே மாதிரி 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கிறது, இது வரைக்கும் வம்பு வழக்குகள்னால பெயர் கெட்டு போச்சுங்க, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வந்துருச்சுங்க, நம்பி கொடுத்தேங்க, கேரண்டி போட்டு கொடுத்தீங்க, அதெல்லாம் இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி 10ஆம் இடத்துலையும் குரு பார்க்குறார் அப்படிங்கும்போது 10ஆம் இடத்துக்கு சனி குரு நகர்ந்து வருவார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் தொழில் அமைப்பு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய முதலீடுகள் பண்ணாமல் இருக்கிறது ஒரு சேஃபை கொடுக்கும் அப்படிங்கிறது கவனத்தில் வச்சுக்கோங்க. பொதுவாகவே நீங்கள் எந்த நட்சத்திரத்துக்காரங்களாக இருந்தாலும் சனி திசை அப்படின்னு உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக 9ஆம் இடத்துல பாக்கிய சனியாக வராரு அப்படிங்கும் போது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மூத்த சகோதரர் வழியில் பிரச்சனைகளை கொடுக்கும், அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி லாபத்தையும் நஷ்டத்தையும் ஃபினான்ஷியல் லெவலில் ஸ்ட்ரகிளும் கொடுத்துரும். ஒரு சில அவமானங்கள் பிரச்சனைகள் ஏற்படும், இந்த சனி திசையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியம் மன அளவில் சீர்கேடு, அடுத்த 3ஆறு நபரோட தலையீடெல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்கணும். இளைய சகோதர வழியில் தவறு நடப்பது போன்ற விஷயங்கள் இருக்கும். நோய் எதிரி கடன் ஏதாவது கொடுத்து பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த சனி திசை 9ஆம்ல யோக திசையாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேருக்கு நல்ல சொத்து சுகங்கள் சேரக்கூடிய, தந்தை வழி சொத்துக்கள் சேரக்கூடிய விஷயமும் அமையும். இந்த சனி திசை அப்படிங்கிறது கவனமாக கடந்து போகக்கூடிய திசை, அதனால ரொம்ப கவனமாக இருங்க சனி திசையில். புதன் திசை அப்படின்னா வம்பு வழக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எதிராக இருக்கும். கேது திசையாக இருந்துச்சுன்னா 2025-26 தன குடும்ப வாக்குத்தில் கவனமாக இருக்கணும். 2027 ஜென்ம கேது வர்றதுனால விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கை, தனிமை, துறவு வாழ்க்கையில் விருப்பம் கொள்வது, திருமண தடை ஏற்படுறது, சுபகாரிய தடை, தெய்வ திருப்பணி மேலே ஒரு சில மனம் போகிறது போகும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். கேது திசை சுக்கர சூரிய சந்திர செவ்வாய் திசை இந்த அஷ்டம சனிக்கும் இந்த பாக்கிய சனிக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய திசைகள். அடுத்தது குரு திசை 2024-25 லாப குருவாகவும் விரய குருவாகவும் மாறி, லாபகுருலேருந்து விரைய குருவாக மாறுறது அப்படிங்கிறது படிப்பில் தடை அப்படிங்கிறது கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பார்வைக்கு பலன் அதிகம்னால வீடு மனை யோகம் வண்டி வாகனம் அப்படிங்கிறதுலாம்
நோய் எதிரி கடனையும் கொடுத்து கொஞ்சம் சுபவரியங்களும் ஏற்படுத்தும். யோக குருவாக இருந்தாலும் இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அஷ்டமத்தில் குரு பார்வை ஆயுள் பலப்படும், திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். 2024 ராசியில் குரு அப்படிங்கிறது ஒரு வனவாசம் மாதிரியான வாழ்க்கை. புத்திரத்தில் சந்தோஷத்தில் இல்லாமல் நிலைமை, திருமணம் நடைபெறக்கூடிய பேரம்பேத்தி திருமணம் நடக்கக்கூடியது, படிப்பில் ஒரு தெளிவான விஷயங்களில் செய்ய முடியாமல் மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறது. ஆனால் பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். 2027 தானே குடும்ப வாக்கில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், நோய் எதிரி கடனில் கட்டுப்பாடுகளில் இருக்கணும். ஆயில் பலமற்ற இருக்கிறதுனால இப்போது நிவர்த்தியாகக்கூடிய ஆயில் கூடக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக அவர்களால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பமே அனுபவிக்கக்கூடிய திசையாக குரு திசை இருக்கும். தாய் தந்தை மகன் மகள் இந்த காலகட்டத்தில் உயர்வுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு அதன் மூலியமாக சந்தோஷங்கள் ஏற்படும். அப்போ பொதுவாக இந்த கடகராசிக்காரங்க இந்த 2025, 2026, 2027 மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல நன்மைகளும் நிறைய நன்மைகள். ஏன்னா அஷ்டம சனிலேருந்து விலகி வர்றது ஒரு நன்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சில குரக சூழ்நிலைகளை பொறுத்து கவனமாக இருக்க வேண்டிய இடத்தையும் நான் சொல்லிட்டேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மை அளிக்கக்கூடியதாகவே அடுத்தடுத்த ஆண்டுகள் கண்டிப்பாக நடைபெறும். ஒவ்வொரு இடத்துல எந்தெந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க சொல்லியிருக்கேன். கடகராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை எம்பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன், நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.